மூங்கில் பீட்சா கடை. ராதேஷாம் ஷாம் நகரை சேர்ந்த ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒருவன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல குக் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான். அவனோட ஹோட்டல்காரங்க அவனை வெளிநாட்டுக்கு வேலை செய்ய அனுப்பி வச்சாங்க. அங்க அவன் பீட்சா செய்யறதுல பெரிய இடத்த பிடிச்சிட்டான். அவன் கையால செய்யற பீட்சாவை சாப்பிட்டுட்டு அவன் கஸ்டமர்ஸ் எல்லாம் அவனை பாராட்டினாங்க. அப்புறம் அவனோட மாஸ்டர் ஷெஃப்பும் ஷாம ரொம்பவே பாராட்டினாரு. என்னப்பா ஷாம், அப்படி என்ன உன்னோட பீட்சால மாயத்தை பண்ற? கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? பீட்சான்னா ஷாம் கையால செய்யற பீட்சான்னு சொல்றாங்க. சார், இதெல்லாம் நீங்க கத்து கொடுத்தது சார். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா வைரஸ் பரவியதால அந்த ஹோட்டலுக்கு பயங்கரமா நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க அவங்கள அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்ப யோசிச்சாங்க. ஷாமையும் வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். ஷாம் நகர் வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்ச நாள் சும்மாவே உட்கார்ந்திருந்தான். லாக்டவுன் ஓபன் ஆன உடனே அவன் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு பீட்சா செய்யறத தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு பீட்சா செய்ய மட்டும்தானே தெரியும். ஆனா பீட்சா செய்யறதுக்கான மிஷின் ரொம்ப காஸ்ட்லியானது. இதுக்கு நான் ஏதாவது யோசனை பண்ணியே ஆகணும். ஒரு நாள் ஷாம் தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற மூங்கில் துண்டுகளை பார்த்து அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த மூங்கில் மெல்ல மெல்ல எரிஞ்சுகிட்டு இருக்கு. இது பீட்சா செய்யறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ஏன் இதை முயற்சி பண்ண கூடாது? அப்புறம் அவன் தன்னோட வயலுக்கு போய் நிறைய மூங்கில்களை வெட்டி கொண்டு வந்தான். அதுல அவன் பீட்சா மேக்கிங் பண்ற மிஷினை தயார் பண்ணான். அதுல கீழே அவன் நெருப்பை மூட்டி விட்டான். அது மூலமா மூங்கில் மெல்ல மெல்ல சூடாகி பீட்சா வேக ஆரம்பிச்சது. அவன் தன்னோட மூங்கில் மிஷின்ல செஞ்ச பீட்சாவை சாப்பிட்டு பார்த்தான். அது ரொம்பவே சுவையா இருந்தது. அப்புறம் அந்த பீட்சாவை அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்தான். எல்லாரும் அவன் செஞ்ச பீட்சாவை ரொம்பவே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ஷாம் மார்க்கெட்ல ஒரு சின்ன கடைய வாடகைக்கு எடுத்து மூங்கில் மிஷின்ல பீட்சா செய்ய ஆரம்பிச்சான். மெல்ல மெல்ல ஜனங்களுக்கு அவன் கையால செய்யற பீட்சா ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஏன்பா ஷாம், உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பீட்சா செய்யறப்பா. இதுல வர புகை சுவை இருக்கு, அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது மாதிரி ஒண்ணு நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அங்கிள், இதுக்கெல்லாம் காரணம் அந்த மூங்கில்கள் தான். ஆனா அதெல்லாம் சரிதான்ப்பா, செஞ்சது என்னமோ நீ தானே. மூங்கில்களை நாங்க கூட தான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இது போல கிராமத்து ஜனங்கள்லாம் அவனை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஷாமோட மூங்கில் பீட்சா செய்யற வேலை நல்லபடியா போச்சு. இப்ப அவனோட பீட்சா சாப்பிட நகரத்துல இருந்தெல்லாம் ஆளுங்க வந்தாங்க. மெல்ல மெல்ல நிறைய ஃபுட் டெலிவரி கம்பெனிஸும் அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டாங்க. அப்புறம் அவன் செய்யற பீட்சா ஆன்லைன்ல விற்கப்பட்டது. இப்ப ஷாம் நிறைய மிஷின்களையும் தயாரிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் வேலைக்கு கிராமத்தை சேர்ந்த சில ஆட்களையும் வச்சான். இப்ப ஷாம் மூங்கில் மிஷின்ல பீட்சா செய்யறவன்ற பேர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். இது போல ஒரே ஒரு யோசனை ஷாமோட வாழ்க்கையே மாத்திருச்சு. இனிமே அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் வீட்லயே மூங்கில் மிஷின்ல பீட்சா செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஜனங்களுக்கும் கொடுத்து நல்ல சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான். ஒரு கிராமத்துல சிவமங்கலங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அப்புறம் அந்த கிராமத்துல தன்னோட மனைவி கமலா, அப்புறம் தன்னோட பையன் சோனு கூட இருந்தாரு. அவர் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு மர ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ரொம்பவே உழைப்பாளி. அவர் காலங்காத்தாலேயே மர ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிடுவாரு. அப்புறம் சாயந்தரம் திரும்பி வரும்போது காட்டுக்கு போய் மரத்தையும் வெட்டி கொண்டு வருவாரு. அந்த மரங்களை கொண்டு வந்து கிராமத்துல விற்பாரு. இது போல அவருக்கு டபுள் வருமானம் கிடைக்கும். சிவமங்கல் தான் வேலை செய்யறது மட்டும் இல்லாம சமையல் செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவர். அவர் வீட்டில் விசேஷமான நாட்கள்ல தானே சமைப்பாரு. அப்புறம் அவரு தன்னோட லீவு நாட்கள்ல மனைவி கிட்ட என்ன சொல்லுவார்னா, கமலா நான் சொல்றத கேளு, இன்னைக்கு எனக்கும் லீவு, உனக்கும் கிச்சன்ல இருந்து லீவு. இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். சொல்லு, இன்னைக்கு நீ என்ன சாப்பிட போற? கமலா ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட பையன் சோனு என்ன சொன்னான்னா, அப்பா அப்பா இன்னைக்கு பிரியாணி செய்யுங்களே. சரிப்பா கண்ணா, இன்னைக்கு நான் பிரியாணியே சமைக்கிறேன். என்ன கமலா, நீ என்ன சொல்ற? ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு கமலா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அவனுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க, ஆனா என்னோட சமையல் அறைய சுத்தமா வச்சுக்கோங்க. இது போல சிவமங்கலும் அவரோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கிராமத்துல இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் மர ஃபேக்டரியில மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும் போது
சிவமங்களோட கால் மேல ஒரு மரம் விழுந்துருச்சு. அப்புறம் அவரோட காலு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவரோட காலை வெட்ட வேண்டியதா ஆயிடுச்சு. காலை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சிவமங்களால வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. இதனால அவங்க தினமும் சாப்பாட்டுக்கே தடுமாற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு நாள் சிவமங்களோட நண்பன் ராம்குமார் அவரை பார்க்க வந்தாரு. ஏ நண்பா சிவமங்கள், எப்படிப்பா இந்த கால் போச்சு? என்னன்னு சொல்றது ராம்குமார், விதி என்னோட வாழ்க்கையில நல்லா விளையாடுச்சு. இப்ப எனக்கு ஒரே இருட்டாதான் இருக்கு. அப்பதான் சிவமங்களோட மனைவி ராம்குமாருக்கு சாப்பாட்டை கொண்டு வந்தாங்க. ராம்குமார் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சொன்னாரு, அடேங்கப்பா அண்ணி, நல்ல சுவையா சமைச்சிருக்கீங்க. ராம்குமார் சொன்னதை கேட்டுட்டு சிவமங்களோட பையன் சோனு சொன்னா, அங்கிள் அங்கிள், இந்த சாப்பாடு செஞ்சது எங்க அப்பா தான். எங்க அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. சோனு சொன்னதை கேட்டுட்டு ராம்குமாரோட மனசுல ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் அவரு சிவமங்கள் கிட்ட சொன்னாரு, நீ ஏன் ஒரு டாபா ஓபன் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாரு. சிவமங்களுக்கு ராம்குமாரோட ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அவரு வீட்டு வழியா போற ஹைவேல ஒரு டாபா ஓபன் பண்ணாரு. சிவமங்களோட மனைவி கமலாவும் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க டாபால சாப்பிட வர எல்லாருமே மறுபடியும் அந்த டாபாக்கு சாப்பிட வருவாங்க. மெல்ல மெல்ல சிவமங்களோட டாபாவும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க பொருளாதார நிலைமையும் மாற ஆரம்பிச்சது. சிவமங்கள் தன்னோட நண்பன் ராம்குமாருக்கு தன்னோட நன்றிய சொன்னாரு. ஏன்னா அவர் கொடுத்த ஐடியா அவங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக்கை கொடுத்தது. அப்புறம் அவங்களோட இந்த டாபா ஒரு மாய டாபாவா நிரூபணமாச்சு. அதனால அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்புறம் சிவமங்கள் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. பெரிய மாட்டோட வீடு. ராகவும் அப்புறம் ரமோனாவும் அவங்களோட வயல்ல ராத்திரி பகலன்னு பார்க்காம கடினமா உழைச்சாங்க. அவங்க வயலு அந்த கிராமத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகாவும் அப்புறம் நல்ல பயிர்களை கொடுத்தது. ராகவ் அப்புறம் ரமோனா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எப்பவுமே முன்னணியில இருப்பாங்க. அதனால அவங்கள மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மணலை தோண்டிட்டு இருக்கும் போது ரமோனாவுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவ ராகவ் கிட்ட சொன்னா, அட இந்த இந்த சத்தம் எங்கிருந்து வருது? கொஞ்சம் கொஞ்சம் இங்க வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்க. அதாவது அவங்க வயலுக்கு அடியில ரொம்ப பெரிய மாடு ரூபத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ராகவ் ரமோனா கிட்ட சொன்னா, அட இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீட்டை இங்க பார்த்ததே இல்லையே. நிச்சயமா யாரோ இத புதைச்சு வச்சிருக்கணும் ரமோனா. நாம இப்ப ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜனங்க நம்ம பயிர்களை பார்த்து பொறாமப்படுறாங்க போல இருக்கு. யாரோ நிச்சயமா நம்ம வயல்ல மாயமந்திரம் பண்ணிருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி வா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இத கண்டிப்பா சீதாராம் தான் செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரியே இத அவனோட வயல்ல புதைச்சு வச்சிடலாம். அப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு சீக்கிரமா தெரிஞ்சிரும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரி இருட்டுல போனாங்க. அப்புறம் அந்த பெரிய வீட்டை சீதாராமோட வயல்ல புதைச்சு வச்சாங்க. இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அவங்க வயலுக்கு திரும்பி வந்தபோது அப்ப பார்த்தாங்க, அதாவது சீதாராமோட வயல் மொத்தமும் அழிஞ்சு போச்சு. ஐயோ ராமா, என்னது இது? சீதாராம் அண்ணனோட வயல பாருங்க, மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை நேத்து ராத்திரி நாம செஞ்ச காரியத்தினால இப்படி எல்லாம் நடந்துருச்சா? ராகவ் ரமோனா கிட்ட சொன்ன, அவன்தான் அந்த வீட்டை நம்ம வயல்ல புதைச்சு வச்சது. அத மறந்துடாத. ஒருவேளை நம்ம அதை செய்யலன்னா இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கும். சரிவா, நம்ம வேலையை பார்க்கலாம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க வேலையை மறுபடியும் பார்த்தாங்க. அங்க சீதாராம் அழுது அழுது அவர் நிலைமை மோசமாயிடுச்சு. ஐயோ ராமா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு யார் பண்ணாங்க? ராகவ் ரமோனா சீதாராம பார்த்த போது அவர் கஷ்டப்படுறத அவங்களால பார்க்கவே முடியல. அப்புறம் அவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் சீதாராம் கிட்ட சொன்னாங்க. என்ன பேசுற ராகவ், நான் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ண போறேன்? அப்புறம் இப்படி ஒரு காரியத்தை நீ எதுக்காக செஞ்ச? சரி வாங்க, இப்போ என்னோட வயலுக்கு வந்து அந்த மாட்டோட வீட்டை எடுங்க. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே செய்யல. இப்ப மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் சீதாராமோட வயல்ல இருந்து அந்த மாட்டோட வீட்டை வெளியே எடுத்தாங்க. அதுல ஒரு கதவு இருந்தது. அது திறந்து பார்த்த போது அதுல ஒரு மாய மாடு உட்கார்ந்து இருந்தது. அது சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சொல்லிச்சு, அது நான் விடுதலை ஆகிறதுக்காக உங்களுடைய வயலுக்குள்ள வந்த. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன். நான் புறப்படுறேன். அந்த மாடு விடுதலை ஆன உடனே அந்த மாய வீடு திடீர்னு காணாம போச்சு. சீதாராம் ராகவ பார்த்தாரு.
அப்புறம் ராகவ் சீதாராம் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நண்பா, என்ன மன்னிச்சிருப்பா, உன் மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன். இந்த மாய மாடும் இந்த வீடும் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கே தெரியும்ல, நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன்னு. ஆனா நானே இன்னைக்கு பெரிய தப்ப பண்ணிட்டேன். சீதாராம் ராகவ மன்னிச்சிட்டாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை சீதாராமும் ராகவும் அவங்கவங்க வயல்ல கடினமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க.